Very happy morning to all. This is your class computer science. I'm going to my present 6th standard class on introduction to computer. கம்ப்யூட்டரோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் இந்த லெசன்ல பாத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன ப்ரீஃபா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் லாஸ்ட் டாபிக் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஐ டிஸ்கஸ் அபவுட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். நோட்டிங் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, சி இதான் உன்னுடைய லாஸ்ட் டாபிக். இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது லாஸ்ட் டாபிக். இந்த லாஸ்ட் டாபிக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெசனும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம், ரைட் அபவுட். ஓகே வேண்டாம், ஜென்ரேஷன் அப்படின்னா சரி ரைட் பண்ணிக்கோ, ரைட் பண்ணிக்கோ. இன் டேர்ம்ஸ் ஆஃப் time and age group நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிப்போம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஏஜ் குரூப் ஜென்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமையும் ஏஜ் குரூப்பையும் சொல்றது தான் என்ன அப்படின்னா ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் இன் பேரண்ட் சைல்டு, யுவர் பேரண்ட் ஆர் கிராண்ட்பா கிராண்ட்மா சைல்டு. அப்போ யூ ஆர் இன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், சாரி யுவர் பேரண்ட் இஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் யூ ஆர் இன் செகண்ட் ஜென்ரேஷன். புரியுதா? என்னன்னா இப்போ நீ யார் அப்படின்னா உன்னுடைய பேரண்ட்டோட சைல்டு, உங்கள் பேரண்ட் யார் அப்படின்னா உங்கள் கிராண்ட்மா கிராண்ட்ஃபாவோட சைல்டு. அப்போ பேரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ நீ யார் அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன். ஒரு ஜென்ரேஷனை எப்படி மீன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைம் இருக்கட்டும், ஒரு பீரியட் ஆஃப் டைமையும், ஒரு ஏஜ் குரூப்பையும் ஏஜ் குரூப்பையும் மீன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன். ஓகே, ஜென்ரேஷன்னா இதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்? ரைட் இட். கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னா நோட் பண்ணிக்கோம். ஜென்ரேஷன் மீன்ஸ் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி டு சேஞ்ச் டெக்னாலஜி. ரைட் இட். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டு சேஞ்ச் டெக்னாலஜி. ஜென்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதோட டெக்னாலஜிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வாட் யூ மீன் பை கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி? கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி அப்படின்னா இப்போ சிஸ்டமில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மவுஸ் செட்டிங்கே எடுத்துப்போம். ஒரு மவுஸ் செட்டிங்கோட சேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மவுஸ் என்ன ஆகும், ஒன்று என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன்ஸ் மாறுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி. ஒரு சிஸ்டமில் உள்ள ஒரு ஹார்ட்வேராக இருக்கட்டும், இந்த ஹார்ட்வேர் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது மவுஸில் வந்து 2 பட்டன் மவுஸ் யூஸ் பண்ணோம், அண்ட் தென் 3 பட்டன் மவுஸ் யூஸ் பண்ணோம், இப்போ ஸ்க்ரூல் மவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 2 டைப் இருக்குது, பால் மவுஸ், மெக்கானிக்கல் மவுஸ்னு 2 இருக்குது. இந்த 2 டைப்பில் ஏதோ ஒரு மவுஸை வந்து நம்ம யூஸ் ஆப்டிக்கல் மவுஸ், பால் மவுஸ்னு 2 இருக்குது, அதில் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி அப்படிங்கிறது என்னென்னா அதில் உள்ள ஆப்ஷனாக இருக்கட்டும், அதில் உள்ள ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டெக்னாலஜி என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஜென்ரேஷனில் டோட்டலாக எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்குது. ரைட். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்குது. ரைட் பண்ணிக்கும். சி,
first one is first generation computer. First generation computer. And second one is second generation computer. Types of generation. Okay, ma. Computer generation or types enna appadina first generation computer, second generation computer, and third one third generation computer. Third. Appadi write panikko generation computer. And fourth one fourth generation computer. Appadi write panikko generation computer. And fifth one fifth generation computer. Totally five generations of computers irukku. Enna na computers irukku appadina first generation computer, second generation computer, and third generation computer, fourth generation computer, fifth generation computer. Let us discuss about one by one. First note it, first generation computer. Try panikko first generation computer. பண்ணாங்க இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படினா நோட் இட் 1942 ல இருந்து 1955 வரைக்கும் என்ன என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க 1942 ல இருந்து 1955 வரைக்கும் அந்த இயர் வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க தே ஆர் யூஸ்டு இன் வாக்யூம் டியூப்ஸ் தேர் ஆர் யூஸ்டு இன் வாக்யூம் டியூப்ஸ் Write पनी को ना अपर meaning एनान सोल रहा there are used in vacuum tube it is very expensive it is very expensive it is heavy and large size it is heavy and large size it is heavy and large size It provide a lot of heat. It provide lot of heat. Example. First one, E D S A C. Second one, E D V A C. Okay. First generation computer அப்படிங்கிறது என்னன்னா 1942 ல இருந்து 1955 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க தேர் ஆர் யூஸ்டு இன் வாக்யூம் டியூப்ஸ் இல்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா வாக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஏன் வாக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா அந்த வயரோட க்ளீனிங்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படினா வாக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ரொம்ப விலை அதிகமான ஒரு கம்ப்யூட்டர்னா அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் இட் இஸ் ஹெவி அண்ட் லார்ஜ் சைஸ் பாக்கெட் எப்படி இருக்கும் அப்படினா ஹெவியா இருக்கும் ஒரு லார்ஜ் சைஸ்ல இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கும் இட் ப்ரொவைட் லாட் ஆஃப் ஹீட் ஏன்னா இது ப்ரொவைட் பண்ணும் அப்படினா ஹீட் அதிகமா இருக்கும் நம்ம நார்மலாவே ஒரு மொபைல் போனா இருக்கட்டும் ஒரு சிஸ்டமா இருக்கட்டும் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே என்ன ஆகும் ஒரு ஹீட் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னா லாட் ஆஃப் ஹீட் இருக்கும் இதை விட தாண்டி அதிகமா ஹீட் வந்து ப்ரொவைட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இடிஎஸ்ஏசி இடிவிஎஸ்சி இ அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக் இசிடிஆர்ஓஎன்ஐசி எலக்ட்ரானிக் டிலே டிஇஎல்ஏஒய் electronic delay storage 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 automatic a na enna appadina automatic 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 and last one enna appadina calculators CALCULATOR calculator EDVAC அப்படிங்கிறது என்னன்னா சேம் எலக்ட்ரானிக் ELECTRONIC எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் DISCRETE டிஸ்கிரீட் வேரியபிள் வினா என்ன அப்படின்னா வேரியபிள் VARIABLE வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ஸ் COMPUTERS கம்ப்யூட்டர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் இடிஎஸ்ஏசினா என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிலே ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக் கால்குலேட்டர்னு சொல்லுவோம் இடிவிஎஸ்சி அப்படிங்கிறது என்னன்னா எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்றோம் திஸ் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் லார்ஜ் சைஸ் இந்த ரெண்டு கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் சைஸ்ல இருக்கும் இட் ஸ்டோர்ஸ் ஏன்
கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். இது என்ன பண்ணிப்போம்?